ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் 9வது அங்கத்தோடு முடிச்சிட்டோம். இப்போது லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் மிருச்ச கட்டிக்கம், 10வது தசமகா அங்கா, 10வது அங்கம். இதில் வந்து என்ன ஆப்போகுதுங்கிறத கதையை பார்க்கலாம். சாருதத்தன் ஹாஸ் பீன் பீனலைஸ்டு. இந்த மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா, அவனை ஆஷண்டு போய் அந்த சாண்டாலா ரெண்டு பேரும் வெட்ட சொல்லி ராஜா பாலகன் தண்டனை கொடுத்துட்டான். இப்போ வந்து சீன் வந்து சாருதத்தன் வந்து அந்த ரெண்டு சாண்டாலனோட டுவோர்ட்ஸ் த அந்த எந்த இடத்துல பலி கொடுக்க போகிறாளோ, அவனை எங்கே வெட்ட போகிறாளோ அந்த இடத்த நோக்கி அவள் போயின்னு இருக்கா. அந்த சீன் தான் இப்போது ட்ராமாவில் படிங்கோ. சாருதத்தன் வரா, யாரோடு கூடனா சாண்டால துவயேன அனுகம்யமானஹ, ரெண்டு சாண்டாலன் ஃபாலோட் பை டூ சாண்டாலாஸ் அர்த்தம். உம், கிம் ந கலைய காரணம் நவவத பந்த நயனி நிபுணோ அச்சிரேன குஷலௌ ஸ்வஹ. சோ அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, தத் கிம் அப்படின்னா இத வந்து சாருதத்தனை பார்த்து அட்ரஸ் பண்றா. வேற என்ன அப்படின்னா, தத்கிம் வேற என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன, நீ வந்து உனக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாச்சு, நீ வந்து எங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி தான் ஆனோம், வேற ஒரு யோசனையும் உனக்கு கிடையாதுங்கிறத அந்த தத்கிம்ங்கிற வார்த்தையினால சொல்றான். உனக்கு எந்த யாரும் வந்து சகாயம் பண்ண போறது இல்லை, ஏன்னா ராஜா வந்து இந்த ஒரு ஆக்னியை கொடுத்துட்டான், அதனால வாட் நெக்ஸ்ட்ங்கிற யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் டு ஃபாலோ அஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா, ந கலைய காரணம், ஏன்னா வந்து நீ வந்து வேற எந்த ரீசனும் யோசிக்காத, காரணம் ந கலைய வேற எதை பத்தியும் யோசனை பண்ணாத அப்படின்னா, ராஜாவினுடைய கமாண்டுங்கிறது இட்ஸ் ஃபைனல். அவர் வந்து ராஜா வந்து உன்னத சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டாம் பேச்சே கிடையாது. ஸோ அவர் சொன்னது வந்து ஃபைனல், அதனால ந கலைய காரணம், வேற எதையும் நீ வந்து வேற எந்த ரீசனையும் நீ யோசிக்க முடியாது, பிகாஸ் ராஜாவினுடைய ஆக்ஞா ஆர்டருங்கிறது தான் ஃபைனல் அப்படின்றா. அதுக்கப்புறம் நவவத பந்த நயனே நிபுணம், நாங்கள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக உன்னை வந்து ஒரு கண்டம் பண்ணியிருக்கா, நீ வந்து இந்த தப்பை பண்ணிட்ட, யூ ஆர் த ஸ்லாட்டர், நீ தான் அவளை கில் பண்ணிட்ட, கில்லர் அப்படின்னுட்டு உன்னை வந்து இது பண்ணியிருக்கா. அவ அப்படிப்பட்ட பந்தம், அப்படி அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்ட நயனே, உன்னை அழைத்து கொண்டு செல்வதில் நாங்கள் ரெண்டு பேரும் நிபுணம், வி ஆர் ஸ்கில்ஃபுல், அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அச்சிரேன சீர்ஷேதன சூல ஆரவ் பேஷு குஷலவு ஸ்வகா, மேலும் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வி ஆர் எக்ஸ்பர்ட் இன் கட்டிங், அதாவது நாங்கள் கத்தியை வந்து உன் கழுத்தில் போட்டோம்னா ஒரே துண்டாக வெட்டிடும், அது வந்து பாதி தொங்கிண்டு அதனால் உனக்கு சிரமம் வந்துண்டு அந்த கஷ்டம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து வெரி கிளீன் இன் டூயிங் ஃபுல்ஃபில்லிங் அவர் டியூட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அச்சிரேன சீர்ஷேதன ஆரோபேஷு குஷலவு ஸ்வஹ, நாங்கள் வந்து அச்சிரேன அப்படின்னா சீக்கிரமாகவே சீக்கிரமேவ உன்னுடைய சீர்ஷேதன சூலாரே ஆரோபேஷு, உன்னுடைய தலையினுடைய சேதனம் அதனை அறுப்பதல், மேலும் சூலத்தில் உன்னை ஆரோபணம் பண்ணுறதுலையும் உன்னை கொல்றதுலையும் நாங்கள் வந்து தக்ஷவ், நாங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு. ஸோ வந்து அதனால் இந்த கட் பண்ணுறதுனால உனக்கு ஒரு சிரமமும் இருக்காது, நீ வந்து எதுக்கும் வந்து கலங்காத, கிளீனாக வேலையை முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறான். புரியுறதா? ஸோ அதனால் தத்கிம் வேறு உனக்கு யோசனை பண்ணுறதுலையும் எதுவும் இல்லை, ந கலைய காரணம், ராஜாவானவர் இந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு கமாண்டு கொடுத்துருக்கார், அதுலேருந்து அந்த தீர்ப்புங்கிறது மாற்றி எழுத முடியாது. இன்னொன்று வந்து நவவத பந்த நயனே நிபுணவ், நான் வந்து புதுசாக வந்து இப்போ உனக்கு வந்து நீ வந்து இந்த அபராதத்தில் மாட்டின்னு இருக்க, நவவதார்த்தம் பந்தக, இந்த வதத்துக்காக உன்னை வந்து கட்டுப்பட
கட்டுப்பட்டிருக்கணும். அதில் இருக்கிற ஒன்றை அழைச்சி கொண்டு போகிறதுல நாங்கள் வந்து நிபுணவ். மேலும் அச்சிரேன சீர்ஷச்சேதன ஆரோபேஷு குஷலோ ஸ்வஹ, உடனே டக்குன்னு உன்னை கட் பண்ணி உனக்கு வந்து மிருத்யு வர அளவுக்கு எங்களால் செய்ய முடியும். நீ பாதி தொங்கிண்டு உன் தலை வந்து கஷ்டப்படுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எந்த யோசனையும் பண்ணாத அப்படிங்கிற. சரியா? வேற அபசரத்தாக ஆரியாக அபசரத்த ஏஷக வழியில வந்து மனுஷாலாம் மக்கள்லாம் நின்றுட்டு இருக்கா. ஆர்யாஹா அபசரத எல்லாரும் நகருங்கோ, இவர் வந்து சாருதத்தன் நகருங்கோ அப்படிங்கிறான், வழி விடுங்கோன்னு அர்த்தம். தத்த கரவீர தாமா சீத்த ஆவாபியாம் வத்திய புருஷாபியாம் தீப இவ மந்த ஸ்னேக என்ன அப்படின்னா, தத்த கரவீர தாமா கிரகீத ஆவாபியாம் வத்திய புருஷாபியாம். ஸோ வந்து இந்த சாருதத்தவனானவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, கரவீரம், கரவீரம்ங்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், தாமானா மாலை. ஸோ இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த கரவீர மாலை அதாவது கழுத்தில் போட்டுருக்கான். மேலும் ஆவாபியாம் வத்திய புருஷாபியாம் கிரகீதக, எங்களால் இந்த வத்திய புருஷாபியாம், நாங்கள் ஹூஆர் எக்ஸ்பர்ட் இன் கட்டிங், கொலை பண்ணுறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க இந்த சாண்டாளன் எங்கள் ரெண்டு பேரால் இழுத்து கொண்டு வரப்பட்ட, அழைச்சி கொண்டு வரப்பட்ட இந்த சாருதத்தனானவர் எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, தீப இவ மந்தஸ்னேகா ஸ்தோகம் ஸ்தோகம் க்ஷயம் யாதி. எப்படி வந்து மந்தஸ்னேகம், ஸ்னேகம்னா எண்ணெய், ஒரு தீபத்தில் வந்து ஒரு 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 எண்ணெய் குறைய 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 எப்படி அந்த தீபமானது அந்த ஒளியானது குறைஞ்சுட்டே வருமோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனும் அவருடைய அந்த ஒரு ஒரு இந்த லுக்கு வந்து போயின்ட்டுருக்கு, க்ஷீணமாயின்ட்டுருக்கு. புரியுறதா? ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு தீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் அதில் தீர தீர அதனுடைய பிரகாசமானது குறைஞ்சுட்டே வருமோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனானவர் அபராதம் அப்படிங்கிற ஒரு ஒரு அபராதி அப்படிங்கிற ஒரு வேஷத்தை இப்போ தாரணம் பண்ணிட்டுருக்கார். அதில் அந்த அபராதம் மூலமாக அவர் அபராதின்னு ஆக்கப்பட்டு அவருக்கு வந்து மிருத்யு தண்டம்ங்கிறது நிச்சயம். அவரே வந்து ஸ்வயம் மிருத்யு முகம் உபகச்சதி இதி பாவ. சரியா? மேல விஷாதம் நயன சலீல சித்தம் பாம்சு ரூக்ஷி கிருத அங்கம் பித்ருவன சுமன சுமனோபிஹி வேஷ்டிதம் மே சரீரம் இரசம் இஹ ரடந்தஹ ரக்த கந்த அனுலிப்தம் பலம் இவ பரிபோக்தும் வாயசாஹ தர்க்கயந்தி. பலிம் இவ பரிபோக்தும் வாயசாஹ தர்க்கயந்தி. ஸோ வந்து மேலும் வந்து சவிஷாதம் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறான். என்ன அப்படின்னா, இந்த வாயசாஹ தர்க்கயந்தி, இந்த இவா இந்த காக்காக்கள் இருக்கே அவைகள் வந்து ரெடியாக இருக்குது. எதை அப்படின்னா, பலிமிவ மே சரீரம் பரிபோக்தும், பலி போல அவைகளுக்கு இடப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பலி மாதிரி, அந்த காக்காக்கு வந்து பலி ஒன்று வைக்கிற மாதிரி எந்த என்னுடைய சரீரத்தை மே சரீரம் பரிபோக்தும் அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு தர்க்கயந்தி அவைகள் ரெடியாக இருக்குது, அவைகள் யோசனை செஞ்சுட்டு இருக்கு. பரிபோக்தும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு, பக்ஷயுத்தும் ரெடியாக இருக்குது அவைகள். மேலும் என்னுடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நயன சலில சித்தம், அது வந்து என்னுடைய கண்லேருந்து விழற அந்த அஸ்ரு ஜலத்தினால ஈரமாக்கப்பட்டு, மேலும் பாம்சு ருக்ஷி கிருதாங்கம், அங்கே வந்து பாம்சு அப்படின்னா ஒரு இது தூளி, அதனால் என்னுடைய சரீரமானது ருக்ஷி கிருதாங்கம் அந்த அங்கங்கள் வந்து அழுக்காக்கப்பட்ட, பித்ருவன சுமனோபிகி வேஷ்டிதம், பித்ருவனம்ங்கிறது ஸ்மசானம், அந்த ஸ்மசானத்தில் அங்கே இருக்கின்ற தத்ரபவைகி சுமனோபிகினா சுமனகனாலே புஷ்பங்கள், புஷ்பங்களினால் வேஷ்டிதம் பரிவிருத்தம், அதுக்கப்புறம் ரத்த கந்தேன
ரத்த கந்த அனுலிப்தம், ரத்த வர்ணத்தினால அதனால ஒரு 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 சாயம் மாதிரி, ஒரு சந்தனம், அதனால அனுலிப்தம் எல்லா இடத்துலையும் பூசப்பட்ட மே சாருதத்தஸ்ய சரீரம், இந்த சாருதத்தனுடைய சரீரத்தை இந்த வாயசாகா பலிமிவ பரிபோக்தும் தர்க்கயந்தி, இந்த காக்காக்கள் பலி ஒரு அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலி, அந்த காக்காக்கு பலி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோட சரீரத்தை அவைகள் பார்த்துட்டு இருக்குங்க. மேலும் அந்த வாயசாகா என்ன பண்றது, விரசமிவ ரட்டந்தகா, விரசம்னா இஹ இஹ இந்த இடத்தில், விரசம் ரட்டந்தகா அப்படின்னா ஒரு மாதிரி கர்க்கஷ ஸ்வரம் சப்தத்தோட அந்த மாதிரி சப்தம் குர்வந்தகா காக்கா, இந்த வாயசாகா காக்காகா, நயன சலீலேன சித்தம் ததா பாம்சுபிகி ருக்ஷீகிருதம், இந்த என்னுடைய அஸ்ருஜலத்தினால நனைக்கப்பட்ட மேலும் தூளிகளினால் பூசப்பட்ட என்னுடைய அங்கங்களை, அங்கங்க அங்கத்தோடு அப்படி இருக்கிற அங்கத்தோடு கூடிய என்னுடைய சரீரத்தை, மேலும் பித்ருவன சுமனோபிகி வேஷ்டிதம், அந்த பித்ருவனம்ங்கிறது ஸ்மசானம், அதில் இருக்கிற பூக்களினால் அபிவேஷ்டிதம் பரிவிருத்தம் சூழப்பட்ட என்னுடைய சரீரத்தை இந்த வாயசாகா, எப்படிப்பட்ட வாயசாகானா விரசமிவ விரசம் ரட்டந்தக வாயசாகா பலிமிவ மே சரீரம் பரிபோக்தும் தர்க்கயந்தி, எப்படி வந்து ஒரு பலிக்கு அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலிக்காக அவைகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய சரீரத்தை ஆஹா வந்துட்டு இருக்கு நமக்கு ஒரு பலி சாப்பிட்றதுக்கு கொத்தறதுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரியா கரெக்டா இருக்கா? அங்க போற வழியில படுற தூளி சார், புழுதிகள், அதனால் புழுதியாக்கப்பட்ட அங்கங்கள், அதாவது இங்க வந்து அவன் கஷ்டத்துல கண்ணீர் விடலாம், கண்ணீர் விடுறான், மேலும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பழிங்கிறது வந்து, அந்த பழிங்கிறது ஒரு தூசி மாதிரி அழுக்கு, அந்த பழிகள் அவன் மேல வந்து விழருது. பித்ருவன சம சுமனோபிகி வேஷ்டிதம், அவன் வந்து கழுத்துல அவனுக்கு மாலைன்னு இல்லை, அவன் வந்து எந்த மாதிரி பூக்களால வாசனை பொருள்களால சூழப்பட்டு இருக்கான் அப்படின்னா பித்ருவன ஸ்மசானத்துல இருக்கிற பூக்களினால் சூழப்பட்ட அவனுடைய சரீரத்தை, மேலும் ரத்த கந்தானுலிப்தம்னா ஏதோ ஒரு ரத்த, அதாவது முன்னாடி அந்த பழி அந்த அவனை வந்து அந்த சூலத்துல ஆரோபம் பண்ணணும், அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு அந்த பாலகன் வந்து ஆக்னிய கொடுக்கும் போதே, ஆர்டர் கொடுக்கும் போதே என்ன சொன்னான் அப்படின்னா, அவனை வந்து என்ன சொன்னான், வசந்த சேனாவோட நகைகளை அவன் கழுத்துல போட்டு அதை வச்சே கொல்லணும், அவனை வந்து தெரு தெருவா இழுத்துண்டு போய் அங்க போய் அவனுக்கு அவனை வதம் பண்ணணும், விச் வில் பி அன் ஒரு என்ன சொல்றது, இனிமே பண்றவாளுக்கு இகலோகம் பரலோகம் இது ரெண்டுத்தையும் யோசிக்காம இந்த மாதிரி ஒரு தப்ப பண்றவனுக்கு அர்த்தகல் கைவல்யார்த்தம் பைசா கோசரம் தன பிராப்தியர்த்தம் எவன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு தப்ப தவற செய்யறானோ அவனுக்கு வந்து இது ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அதனால இவனை அழிச்சுண்டு போகும்போதே இந்த மாதிரி சாயம் கியம்லாம் பூசி தான் கூட்டின்னு போறான், புரியுறதா? அதுல மேலும் அவன் ஜலன் விடுறான், அந்த ஜலத்துல மேலும் அந்த அங்க இருக்கிற புழுதிகள் வந்து அவன் மேல பட்டாலும் அந்த சாயம் சாயத்தோடு இருக்கிற அவனுடைய கண்ணீர் அதனால அந்த தூசியெல்லாம் அவன் மேலே படிஞ்சே இருக்கு. ட்ரையா இருக்கிற உடம்புல தூசி இருந்தா தட்டினா போயிடும். இது இது அவனோடது அவனோடது இன்னும் வந்து ஒரு மாதிரி ஈரமா இருக்கிற உடம்பு தானே. ஸோ அந்த தூசிங்கிறது அவன் மேலே விழப்பட்ட பழி, அது வந்து அந்த பழியை வந்து போக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கு, புரியறதா? எப்படி வந்து அந்த தூசியானது அவன் மேலே விழுந்ததுனால ஏற்கனவே சலில சித்தம் மேலும் கந்தானுலிப்தம் இருக்கிற அவனுடைய சரீரத்தை மேலும் வந்து அந்த தூசி வந்து விழுந்து அந்த அழுக்கும் படிஞ்சிருக்கோ, அது வந்து நாட் ஈஸிலி ரிமூவபிள் ஃப்ரம் இஸ் பாடி. எப்படி வந்து அவன் மேலே இப்போ வசந்த சேனாவினுடைய வதம்ங்கிறது அவன் மேலே வந்து விழுந்திருக்கோ அந்த மாதிரி, அதுவும் அவனால் வெளிலேருந்து வர முடியல, பிகாஸ் ஆல் த எல்லா ப்ரூஃபும் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, சாட்சிகள் அத்தனையுமே. Finally, he had to admit on his own that I am the culprit. Puriyuda? இதுல நீங்க சொன்னது அவனுடைய பழிதான் அந்த தூளிங்கிறதா வியாக்கியானத்துல கூட இல்ல, ரொம்ப அழகா
இதை வச்சு நல்லா எழுதலாம், டெவலப் பண்ணி அழகாக வந்ததுன்னா. சூப்பர். ஓகே நெக்ஸ்ட், மேலே பிடிங்கோ. தாண்டாலோ அபசரத்தை ஆரியாக அபசரத்தை நகருங்கோ, எல்லாரும் வழியை விடுங்கோன்னு அர்த்தம். கிம் பிரேக்ஷத்வே சித்தியமானம் சத்புருஷ கால பரஷு தாராபியாம் சுஜன சகுண அதிவாசம் சஜ்ஜன புருஷ த்ருமம் ஏதம். கிம் பிரேக்ஷத்வே சித்தியமானம் சத்புருஷம் கால பரஷு தாராபியாம் சுஜன சகுண அதிவாசம் சஜ்ஜன புருஷ த்ருமம் ஏதம். ஸோ வந்து இந்த காளிதாசன் இந்த சாருதத்தன்கிறவன் ஒரு வந்து அவன் புருஷ ஏவ த்ருமம், அவன் வந்து ஒரு ஒரு சஜ்ஜனன் நல்லவன். அவன் வந்து என்ன அப்படின்னா அவனை வந்து ஒரு ஒரு மரத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறா. அந்த மரம்ங்கிறது எப்படி வந்து சகுனா அந்த பக்ஷிகளுக்கெல்லாம் அதிவாசம் வாசஸ்தானமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த சாருதத்தன்கிற இந்த சஜ்ஜன புருஷகா சுஜன நல்லவாளுக்கு ஒரு இருப்பிடமா இருக்கான், அவளுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப வந்து அவன் வந்து எதனால வந்து சித்தியமானக சித்தியமானம் அவன் அவனை வந்து இப்படி வந்து அவன் கொல்லப்பட போறான் எதனால அப்படின்னா கால ஏவ பரசு, காலன்கிறது கிருதாந்தன், அந்த கிருதாந்தமே ஒரு பரசு, பரசுனா இது ஆக்ஸ் கோடாலி, அந்த அது அதனுடைய தாராபியம் அவைகளினுடைய வீச்சுதலினால் இப்பொழுது வந்து அவனுடைய சரீரமானது விழப்போறது. அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு சத்புருஷம் சித்தியமானம் கிம் பிரேக்ஷத்வே, அப்படிப்பட்ட ஒரு நல்லவனுடைய மிருத்யுவானது என்ன, அதை பார்க்கறதுக்கு என்ன வரீங்கோ, அதை பார்க்க தகுந்ததே கிடையாதே அப்படின்றான். புரியுறதா? ஸோ வந்து இது என்ன அப்படின்னா சாருதத்தகா சாருதத்தஸ்ய அவனுடைய வதம் ஸ்ருத்வா அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வரா, அந்த அந்த சுஜனாக ஏவ சா இங்கே வந்து சகுனாகா எப்படி வந்து பக்ஷிகளுக்கு அந்த த்ருமங்கிறது ஒரு அதிவாசம் வாசஸ்தானமோ ஆசிரியமோ, அதே மாதிரி இந்த நமக்கு முன்னாடி ஏதம் இந்த நமக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த சஜ்ஜன புருஷக ஏவ த்ருமக இந்த சாரதத்தன் இருக்கானே நல்ல புருஷன் இவனே ஒரு விருட்சக, அவன் வந்து எப்படி வந்து அந்த விருட்சத்தில் வந்து பக்ஷிகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த சஜ்ஜனான சாருதத்தன் அவன்கிட்ட இந்த சத்புருஷாக ஏவ ஆசிரியந்தி திபாவ, நல்லவா எல்லாருக்கும் ஆசிரிய பூதமா யார் இருந்தான் அப்படின்னா இந்த சாருதத்தன். அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா கால பரசு தாராபியாம், காலக அப்படின்னா கிருதாந்தன் அந்த இது அந்த டெத் டைமுங்கிறது, அது அது வந்து ஒரு பரசு மாதிரி ஒரு குட்டாரம் மாதிரி இவனை வந்து எனி டைம் வந்து அந்த தாராபியாம்ங்கிறது இவன் ரெண்டு பேரும் வீச்சு போடப்போறா இல்லையா, அதனால அந்த புளூரலில் போட்டிருக்கார். அப்படி இருக்கிற சித்தியமானம் இவனை கிம் பஷ்யத, என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, அவலோகனியம் இது பாவக, இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன் செத்து போகிறத நீங்கள் ஏன் பார்க்கணும். புரியுறதா? இங்கே வந்து புருஷ ஏவ விருக்ஷக அப்படிங்கிற இடத்துலையும் அப்புறம் அந்த சுஜனக ஏவ சகுனாகா எல்லாம் வந்து ரூபகம். சரியா? வா சாருதத்தனே வா அப்படிங்கிறான். சாருதத்தா புருஷ பாக்யானாம் அசிந்தியாக கலு வியாபாராக யதஹம் இத்ரிஷீம் தசாம் அனுப்ராப்தஹ ஒருத்தனுடைய டெஸ்டினியை வந்து இதுதான் நடக்கும் நம்மளால பிரெடிக்டே பண்ண முடியாது இல்லையா, பிரெடிக்ட் பண்ணிட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லையே, ஈஸியா போயிடும் லைஃப்ல. எதஸ்மதியம் நகிதத் பரேஷாம் இல்ல, ஸோ புருஷ பாக்யானாம் எதஸ்மதியம் நகிதத் பரேஷாம்ங்கிறதுல நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி, நமக்குன்னு வர வேண்டிய நல்லது நம்மளை வந்தே சேரும், நமக்குன்னு வர வேண்டிய கெட்டது கெட்டதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, நமக்கு அது எழுதியிருந்தா வரதான் வரும். பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷ்யா தேவோபி தம் லங்கயுத்தும் நசக்கிய தஸ்மாத்
तस्मात् न शोचनीयो न विस्मयो मे, यदस्मदीयं न हि तत्परेषां. प्राप्तव्यम् अर्थं लभते मनुष्यः, கடக்க வேண்டிய அர்த்தம், அர்த்தம்ங்கிறது அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அவன் டெஃபினட்டே லபதே மனுஷியா. தேவோபி தம் லங்கயிதும் நஷக்கியா, தேவர்களால் கூட அதை தாண்ட வைக்க முடியாது. அது வந்து அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால் ந சோசனியோ ந விஸ்மனியோ, விஸ்மயோமே, எனக்கு வந்து இதை பற்றி விசாரம் பண்ணுறதுலையோ ஆஹா இப்படி நடந்துருத்தோங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆச்சரியம் வர்றதுலையும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எது அஸ்மதீயம் நகிதத் பரேஷம், நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நம்மளை வந்தே சேரும், அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ எதுக்கு வந்து ஜபம் பண்ணணும், சுவாமியை விசாரம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாசனாவை மாற்றுறதுக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய நமக்குன்னு இறங்கும் போது அவாவா தலையில் போட்டிருக்கிறது அவாவா அனுபவிச்சு தான் ஆனோம் இல்லையா. யாரும் அதனுடைய கிரடேஷனை குறைக்க முடியாது. ப்ராபப்ளி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மனோபலத்துக்கோசரம் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும் இல்லையா. புருஷ பாக்யம் ரொம்ப டிவியட் ஆகிட்ட நினைக்கிறேன். புருஷ பாக்யானாம் அச்சிந்தியாக கலு வியாபாராக. ஸோ வந்து புருஷன் ஒருத்தனுடைய அந்த பாக்யம் அது வந்து அதை வந்து நோபடி கேன் கால்குலேட் ஒன்ஸ் டெஸ்டினி இதுதான் அப்படின்னுட்டு. எது அகம் ஈதிருஷீம் தசாம் அனுப்பிராப்தக, நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன், அதாவது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நான் ஆளாகுவேன்னுட்டு. நான் வந்து தரித்திர ஸ்திதியில் இருந்தவன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு எல்லாருக்கும், என்கிட்ட இனிமேல் என்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, நான் மாட்டு ஏதோ என்னுடைய லைஃப்பை வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு இந்த மாதிரி வசந்த சேனாவினுடைய வதம் வந்து என் மேலே வந்து விழும், இந்த மாதிரி நான் வந்து ஒரு என்னை வந்து ராஜா பாலகனானவன் என்னை வந்து இந்த மாதிரி இந்தெல்லாம் பூசி ஒரு 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 பசுவை எப்படி கூட்டின்னு போகிறாளோ அந்த மாதிரி என்னை அழைச்சிட்டு போவாங்கிற ஒரு எண்ணம் வந்து நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு, அந்த மாதிரி ஒரு தசாவுக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறான். சரியா, மேலே படிங்கோ, படி காமாட்சி. சர்வகாத்ரேஷு விநியஸ்தைஹ ரக்தசந்தன ஹஸ்தகைஹ பிஷ்டசூர்ண அவகீர்ணஸ்ச புருஷோஹம் பசு கிருதஹ. ஸோ வந்து என்ன அப்படின்னா அவனுடைய துர்தசாம், அவனுடைய துர்தசா ஸ்திதியை பார்த்துட்டு அவனுடைய வருத்தத்தை அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் சரியா. ஸோ சர்வ காத்ரேஷு என்னுடைய பூரா என்னோட சமஸ்த அங்கேஷு என்னுடைய எல்லா அங்கத்துக்கும் விநியஸ்தைஹி பூசப்பட்ட ரத்த சந்தன ஹஸ்தகைஹி அதாவது லோகித சந்தனம், அதில் வந்து ஹஸ்தாகாரம், அதில் வந்து ஒரு ஹஸ்த சின்னம் மாதிரி அங்கங்கே ஒன்றும் அழகாக தடவப்பட்டலை, அப்பிர்கா ஒரு இது அப்புற மாதிரி அவன் உடம்புல வந்து அப்படியே அந்த ரத்த வர்ணத்தை அழகாலாம் பூசிடலை, அது அங்கங்கே அப்படியே அந்த ஹஸ்த சின்னம் வர மாதிரி ஒட்டியிருக்க மாதிரி இருக்குது சரியா. அது வந்து இந்த சரீரம் பூல அஸ்தாகார சின்னைகி உபலக்ஷிதா. அதுக்கப்புறம் அவனுடைய சர்வ சரீரே உடம்பு பூரா அந்த 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 ரத்த சந்தனம் மூலமாக ஃபுல்லாக அந்த கையினுடைய இது தெரியறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிஷ்டச்சூர்ண அவகீர்ணஷ்ட, பிஷ்டம் அப்படிங்கிறது கல்லுனுடைய கல்லை வந்து கல்லால் உடைக்கப்பட்ட எத்து சூர்ணம், சூர்ணம்ங்கிறது தில தண்டுலாதீனா, திலம்ங்கிறது உங்களுக்கு எள்ளு, தண்டுலம்ங்கிறது அரிசி, அவைகளினுடைய அந்த கல்லால் உடைக்கப்பட்ட அவைகள் எப்படி இருக்குமோ அதனால் அந்த இவைகளினால் அந்த அந்த சூர்ணத்தினால் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணப்பட்ட புருஷக அகம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா பசு கிருத்தக, நான் வந்து ஒரு ஒரு பசுவுக்கு வந்து எப்படி எப்படி வந்து இந்த மாதிரி கட்டி அழிச்சுட்டு போய் கொல்வாலோ அந்த மாதிரி ஒரு பசுவுக்கு வந்து என்ன ஒரு ஸ்திதி நிலைமை என்ன வருமோ அந்த மாதிரி என்ன ஆக்கியாச்சு புரியுறதா. எப்படி வந்து ஒரு தேவதைக்கு வந்து ஒரு பசுவை வந்து பலியாக படைக்கணும்னா அதுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ரத்த பூச்செல்லாம் பூசி இந்த மாதிரி தண்டுலம் அதனுடைய சூர்ணம் அந்த பொடி அந்த மாதிரி அந்த பசுவை வந்து தயார்படுத்துவாளோ அந்த மாதிரி என்ன ரெடி பண்ணி கூட்டின்னு போயிட்டு இருக்கா சரியா. இந்த எல்லா விசேஷமுமே
புருஷனுக்கும் போகும், பசுவுக்கும் போகுமா, இல்ல வெறும் பசுவுக்கு? இங்க வெறும் அவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய சரீரத்துல எப்படி இந்த மாதிரி இருக்கிற நான் வந்து பசு கிருத்தக, பசு மாதிரி ஆக்கப்பட்டேன், இந்த மாதிரி செய்யப்பட்டு. நெக்ஸ்ட் அக்ரதோ நிரூபிய அஹோ தாரதமியம் நராணாம். ஸோ வந்து அக்ரதோ நிரூபிய அவனுக்கு முன்னாடி இருக்கிற இதை பார்த்துட்டு அஹோ தாரதமியம் நராணாம். ஸோ மக்களினுடைய ஒரு தாரதமியம், அவ வந்து ஒரு ஒரு காமன் சென்ஸ்னு எடுத்துக்கலாம், இந்த க்ரௌடு வந்து புரிஞ்சுட்டு இருக்கா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ரொம்ப வருத்தத்தோட அமீஹி திருஷ்டவா மதுபேத மது உபேதம் ஏதன் மர்த்தியம் மதுபேதம் ஏதன் மர்த்தியம் திகஸ்து இதி உபஜாத பாஷ்பாஹ திகஸ்விதி உபஜாத பாஷ்பாஹ சக்னுவந்த பரிரக்ஷிதும் மாம் ஸ்வர்கம் லபஸ்வ இதி வதந்தி பௌரா. அமீஹி திருஷ்டவா மத் உபேதம் ஏதன் மர்த்தியம். ஸோ வந்து என்னை பார்த்துட்டு மக்கள்லாம் முன்னாடி இருக்கா இல்லையா, ஸோ தன்னுடைய அந்த அந்த வத அவனை கொல்ல போறா, அதை பார்க்கறதுக்கு அங்க வந்த ஜனங்களினுடைய என்னுடைய அவஸ்தைய பார்த்துட்டு அந்த பௌர ஜனங்கள் என்ன சொல்றாங்கிறதான் இங்க சொல்றான். இந்த அமி இங்கேயும் அங்கேயும் இருக்கின்ற இந்த பௌராகா இந்த இந்த புறவாசினகா இந்த ஜனங்கள் மதுபேதம் என்னுடைய என்னுடைய மயி மத்விஷயே எனக்கோசரம் உபேதம் இங்க வந்து இருக்கின்ற இங்க அகாரண ஏதத்து அகாரண வந்த வத தண்ட ரூபம் எனக்கு வந்து இந்த காரணமே இல்லாம கொடுக்கப்பட்ட இந்த தண்ட ரூபத்தை திருஷ்டுவா பார்த்துவிட்டு மர்த்தியம் திக்கு அஸ்து இந்த இந்த மரண தர்மம் அப்படிங்கிறது திக் அப்படின்னு சொல்லிண்டு அதை அதை நிந்திச்சுண்டு திக்குங்கிறது நிந்தார்த்தம் அந்த அதை அப்படி சொல்லிண்டு அஸ்து இதி சொல்லிவிட்டு உபஜாத பாஷ்பாகா அவர்களுக்கு உண்டான அந்த கண்ணீர் துளிகளினால் துளிகளோடு இருக்கின்ற அந்த பௌராகா மாம் இந்த சாருதத்தனை பரிரக்ஷித்தும் காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்கு அசக்னுவந்தக முடியாத காரணத்தினால் ஸ்வர்க்கம் லபஸ்வ மரணானந்தரம் இதி வதந்தி. அவன் வந்து நீ ஸ்வர்க்கத்தை அடப்பா, உனக்கு வந்து அகாரண வதம்ங்கிறது உனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அமி இந்த பௌரஜனங்கள் மத்உபேதம் எனக்கோசரம் இங்கே வந்துட்டு இந்த மர்த்தியம் என்னை திருஷ்டுவா என்னை பார்த்துவிட்டு மர்த்தியம் திகஸ்து இதி உபஜாத பாஷ்பா மிருத்யூங்கிறதே திக்கு வாண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு உண்டாக்கப்பட்ட வந்த அஸ்ரு துளிகனா துளிகளோடு இருக்கின்ற அந்த பௌராகா வதந்தி என்ன சொல்றா அப்படின்னா ஸ்வர்க்கம் லபஸ்வ இது வதந்தி ஸ்வர்க்கத்தை நீ அட அப்படின்னு சொல்றா. மேலும் அவ அந்த பௌராகா எப்படி இருக்கா, மாம் பரிரக்ஷிதும் அசக்னுவந்தக என்னை காப்பாற்றுவதற்கு வேற வழியே இல்லாம ந சமர்த்தாக அசக்னுவந்தகனா அசமர்த்தாக வேற வழியே இல்லை அவளுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில வேற என்ன சொல்ல முடியும் அவளால், சொர்க்கத்தை அடப்பா நீ தப்பு பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. புரியுதா? எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ என்ன பாக்குறீங்கோ அப்படிங்கிறான். இந்திரஹ பிரவாஹ்யமானோ கோப்ரசவஹ சங்க்ரமஸ்ச தாராணாம் சுபுருஷ பிராண விபத்திஹ சத்வார இமே ந த்ரஷ்டவ்யாஹ. சோ இந்திரஹ பிரவாஹ்யமானஹ கோப்ரசவஹ தாராணாம் சங்க்ரமஸ்ச சுபுருஷ பிராண விபத்திஹ இமே சத்வாரஹ சத்வாரஹ ந த்ரஷ்டவ்யாஹ. சோ நாலு விஷயங்களை வந்து நம்ம சாதுஜனைகி ஏதாம் தர்ஷனம் வர்ஜனீயம் இது பாவக, நல்லவாளால இந்த நாலு விஷயம் பார்க்க கூடாது. புரியுறதா? ஸோ வந்து இங்க இங்க வந்து இவ நகருங்கோ நகருங்கோ என்ன பாக்குறீங்கோன்னு சொல்றால, நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த பார்க்கவே வேண்டாம், ஏன் பார்க்க கூடாதுங்கிறதுக்கு ரீசனிங் கொடுக்கிறார் கீழே. இந்திரஹ பிரவாஹ்யமானஹ அதாவது இந்திர ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கோசரம்
இந்திரனுடைய அந்த இந்திர துவஜம் ஒரு துவஜாரோகணம் பண்ணுறா, ஒரு ஒரு விழாக்கோசரம், ஒரு திருவிழாக்கோசரம். அதை வந்து அது ஆஃப்டர் த ஃபெஸ்டிவல் இஸ் ஓவர் அந்த துவஜத்தை கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணணும். அது விசர்ஜனம் பண்ணும்போது யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்காத தருணத்தில் அந்த இந்திர துவஜத்தை எடுத்துட்டு போய் விசர்ஜனம் பண்ணணுமா, அது ஒன்று. கோ பிரசவாக, கோ வந்து எப்போ வந்து கண்ணுக்குட்டி போடுறதோ அதை பார்க்கக்கூடாது. தாராணாம் சங்கிரமஷ்ச, நட்சத்திரங்கள் கீழே விழும்போது பார்க்கப்படாது. மேலும் நாலாவது என்னன்னா, சுப்புருஷ பிராண விபத்திகி, நல்ல புருஷனுடைய அவனுடைய பிராணத்துக்கு ஒரு விபத்தி அப்படின்னா ஒரு நாசம், அழிவு, அவன் அழிவர நல்லவன் செத்து போகிற தருணத்தை பார்க்கக்கூடாது. இப்படி இருக்கிற நாலு விஷயங்களை பார்க்கக்கூடாது. புருஷாகா சஜ்ஜன புருஷாக சாது சாதவக, நல்லவர்கள் இந்த நாலு விஷயத்தை பார்க்கக்கூடாது. ஒன்று இந்த இந்திர துவஜம், இந்திரக பிரவாகியமானக அப்படின்னா அந்த இந்திரத்வஜமானது அந்த பண்டிகைக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் அது வந்து விசர்ஜனம் பண்ணும்போது மக்கள் யாரும் பார்க்காம மறைத்து எடுத்துக்கொள்ள கொண்டு செல்ல வேண்டும். அது செல்லும், அது எடுத்து கொண்டு போகும்போது மக்கள் யாரும் அதை பார்க்கக்கூடாது, அது ஒன்று. கோ வந்து பிரசூத்தி சமயே, அது வந்து அந்த அது வந்து டெலிவர் பண்ணும்போது அந்த காஃபை, அப்போ அந்த தருணத்தில் யாரும் பார்க்கக்கூடாது. தாராணாம் சங்கிரமஷ்ச, நட்சத்திரங்கள் கீழே விழுறதையும் பார்க்கப்படாது. சுப்புருஷ பிராண விபத்திகி, நல்ல புருஷனுடைய பிராணத்துக்கு நாசம் வர்றதையும் யாரும் பார்க்கக்கூடாது. இமே சத்வாராக சத்வாரக ந திரஷ்டவியாக, இவைகள் நாளும் பார்க்கக்கூடியவைகள் இல்லை. ஒரு நிமிஷம் பாடி. அரே ஆஹிந்த ஏகா அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு நகரவாசி ஒருத்தன், அவன் வந்து என்ன அரே ஆகிந்த பிரேக்ஷஸ்வ, ஆகிந்தங்கிறது இந்த சண்டாளனுடைய நேம் சரியா, ஆகிந்த உன்னுத்தன் பேரு கோஹ, ஓகேவா, நீங்க ரெண்டு பேரும் பாருங்கோ. நகரி பிரதான பூதே மத்தியமானே கிருத்தாந்த ஆக்ஞையா அந்தரிக்ஷம் அதவா அனப்ரம் பததி வஜ்ரம். சோ வந்து நகரி பிரதான பூதே வத்தியமானே, நகரத்தில் பிரதான பூதமாக இருக்கின்ற இந்த சாருதத்தன் வத்தியமானே சதி, அந்த சாருதத்தனானவன் கொல்ல போகும் தருணத்தில் எதனால அப்படின்னா கிருதாந்த ஆக்ஞையா, அந்த கிருதாந்தன் அப்படிங்கிறது இந்த ராஜாவினுடைய ஆக்ஞாங்கிறது ஒண்ணு, கிருதாந்தம்ங்கிறது யமன், அவனுடைய ஆக்ஞைக்கு அவனுக்கு போனோங்கிற தருணம் வந்தாச்சு. ஸோ அவன் பத்தியமானம் டைம்ல அந்தரிக்ஷம் கிம் ரோதிதி அதவா அனப்ரம் பததி வஜ்ரம். ஸோ வந்து இங்க வந்து அந்தரிக்ஷமானது அலர்து, ஓகேவா, அனப்ரம் அதாவது அங்க வந்து மேகங்களே ஃபார்ம் ஆல, மேகங்களே ஃபார்ம் ஆகாதும் போது எப்படி வந்து மழை பெய்யும், ஆனால் ஆகாஷத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, மேலேருந்து அவளாம் ரோட்ல நின்றுட்டு இருக்கா, மேலேருந்து ஜலம் கொட்டுறது, அதை பார்த்துட்டும் இந்த நாகரிகனானவன் சொல்கிறான் இங்கே வந்து கிளவுட்ஸ் இல்லாமையே அந்தரிக்ஷத்துலேருந்து தண்ணி வருது, ப்ளஸ் வந்து வஜ்ரம் பததி, வஜ்ரமும் அந்த மின்னலும் வந்து அந்த கிளவுட்ஸும் இல்லாமையே வருமா அப்படிங்கிறான். அதாவது இங்கே என்னென்னா எப்படி வந்து மேகமே இல்லாமல் இங்கே வந்து ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுறது, இந்த மாதிரி ஒரு நல்லவன் கொல்லப்படுற தருணத்தில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு பிரசக்தி இருக்கோ, எப்படி இந்த மாதிரி ஜலம் வந்து அந்தரிக்ஷத்துலேருந்து வருதுங்கிற ஒரு சந்தேகத்தோட கேட்குறான். இப்போ வந்து இதில் என்ன அப்படின்னா அங்கே மேலே வந்து அந்த ஸ்திரீகள்லாம் வந்து இதை பார்த்துட்டு இருக்கா, அந்த நல்ல பணக்கார வீட்டு ஸ்திரீகள்லாம் உப்பரிகையிலேருந்து இந்த சாருதத்தன் வந்து வதத்துக்கு அவனை கொல்றதுக்கு ஆஷின் போயின்னு இருக்கா, அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஜலம் வழியிறா அழறா, அந்த ஜலமானது இந்த மாதிரி விழருது. அதை தெரியாமல் இந்த நாகரிகன் வந்து நல்லவனை வதிக்கும் போது இந்த மாதிரி அந்தரிக்ஷமானது ரோதிதிக்கும் இந்த மாதிரி அழுமா, இல்லைனா இந்த இந்த மேகரகிதம் மேகத்துக்கு சம்பந்தமே அதனுடைய சம்பந்தம் இல்லாமையே இந்த வஜ்ரமானது விழுமா, ஏன்னா ஒரு நல்ல புருஷனை இப்போ நீ கொல்றதுக்கு கூட்டின்னு போறியே அப்படிங்கிறான். புரியுறதா? ம் புரியுது. ம் மேல தித்தியா. ம்
அரே கோஹ அவன் பேரு கோஹ, இவன் பேரு ஆகந்தி, ஆகந்தியா என்னது இவன் பேரு, ஆகிந்த, அவன் பேரு கோஹ. உன்னுத்த வந்து அந்த கோஹனை பார்த்து சொல்றான். அரே கோஹ நச்ச ரோதிகி அந்தரிக்ஷம் நைவ அனவ்ரம் பததி வஜ்ரம் மகிளா சமூக மேகாத் நிபததி நயனாம்பு தாராது. அவன் வந்து இது கிளியர் பண்றான். நச்ச ரோதன் ரோதி ரோதிதி அந்தரிக்ஷம் நெய்வ அனப்ரம் பததி வஜ்ரம். ஸோ வந்து அந்தரிக்ஷமானதும் அழலை, அதுக்கப்புறம் மேகமே இல்லாமல் மின்னலும் வரலை. இந்த இடத்துல மகிளா சமூக மேகாத்து நிபததி நயனாம்பு தாராபிகி, அந்த மகிளாவினுடைய சமூகம் அப்படிங்கிற ஒரு மேகத்திலிருந்து நயனாம்பு தாராபிகி அவர்களுடைய கண்ணிலிருந்து ஜலமானது பிரவாகம் மாறுது. புரியுதா? ஸோ அவா தான் அழறாவே தவிர இங்கே ஆகா அந்தரிக்ஷத்துலேருந்து ஒன்றும் கொட்டலை அப்படின்னு அவன் கிளாரிஃபை பண்ணுறான். ஸோ இங்கே மகிளா சமூக ஏவ மேகங்கிறதுல ரூபகாலங்காரம். ஸோ அங்கே இருக்கிற இவனுடைய வத விஷயக்க வத இவன் வந்து வதிக்கப்பட போகிறான் அப்படிங்கிறத கேட்டுட்டும் அங்கே இருக்கிற நகர ஸ்திரீகள் வந்து ஃபுல்லாக வந்து ஜலத்தை கண்ணீர் வடிக்கிறா. அந்த கண்ணீரானது மேலேந்து அப்படி கொட்டுறதாம் மேலபடி. அப்பீச்ச வத்யே நியமானே ஜனஸ்ய சர்வஸ்ய ருததஹ நயனசைலைஹி சித்தஹ ரத்யாதஹ ந உன்னமதி வேணு. சோ வத்யே நியமானே ஜனஸ்ய சர்வஸ்ய ருததஹ, ஜனஸ்ய சர்வஸ்ய ருததஹ, எல்லா ஜனங்களும் இந்த மாதிரி அழுதுன்னு இருக்கா. அப்படி இருக்கிற வத்யமானே நியமானஹ, நியமானே அந்த கொல்றதுக்கு நான் ஆஷின் போயின்னு இருக்கேன். வத்ய சாருதத்தே வத்யே நியமானே, இந்த சாருதத்தனை கொல்றதுக்கு அழைத்து கொண்டு போகின்ற தருணத்தில் அந்த சமயத்தில் சர்வசிய ஜனசிய ருதத்தக எல்லா ஜனங்களினுடைய அழுகையிலிருந்து அழுகையினால் அவர் அழுது கொண்டு இருக்கக்கூடிய நயன சலிலைஹி சிக்தக ரத்யாத்தக ந உன்னமதி ரேணுகு. ரத்யாத்தகனா அந்த தெருக்களிலிருந்து, ரேணுகுனா தூசி, தூசியானது ந உன்னமதி கிளம்பவே இல்லை மேலே. இத்தனை பேர் இத்தனை ஜனங்கள் நடக்கிறா இல்லையா, அப்போ நடக்கும்போது அந்த தெருவில் இருக்கிற அந்த மண்ணுலேருந்து வர டஸ்ட்டு வந்து புழுதியை கிளப்பி விடும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கலப்பலையாம். ஏன் அப்படின்னா நயன சலிலைஹி சித்தக ரேணுகு, அந்த அவாவா கண்லேந்து விடுற அந்த ஜலத்தினால் அந்த ரேணுவானது மேலே கிளம்பவே இல்லை. புரியுறதா? எல்லாம் ஈரமாயி ஈரமண்ணா ஆயிடுத்து, அதனால தூசியே கிளம்பலை அப்படிங்கிறான். புரியுறதா? இங்கே இந்த மாதிரி ஒரு 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 அதிசயோக்தி அலங்காரம், இங்கே சம்பந்த அதிசயோக்தின்னு சொல்லலாம் இந்த இடம். உஜ்ஜயினியில் இருக்கிற அந்த நிவாசினாம் ஜனானாம் சோகாதுராணாம் அஸ்ருஜல பிரவாகேன சர்வத்ர தூலீகணாக பங்கீபூதாக அத ந ஆகாஷாதௌ உத்திஷ்டந்தி இது பாவக. பங்கமாயிடுத்து, எல்லாம் ஷேர் ஆயிடுத்து, அவ அவ்வளோ ஜலம் விட்டுருக்கா எல்லாரும் ஜாருதத்துனுக்கோசரம். அதனால் அங்கே இருக்கிற அந்த மண்ணு பூரா, அந்த சாண்டா காஞ்ச மண்ணு பூரா ஈரமாயிடுத்து, ஈரமாயி பங்கீபூத்தாக ஷேர் ஆயிடுத்து, அதனால ஆகாஷாதவ் உத்திஷ்ண உத்திஷ்டந்தி இது பாவக, மேலே கிளம்பலை எல்லுமே அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே சாருதத்தா நிரூபிய சகருணம் புனக ஹர்மியகதாக ஸ்திரியோ மாம் வாதாயனாத் வாதாயன அர்த்தேன வினிஸ்ருதாஸ்யாஹ ஹா சாருதத்த இதி அவிபாஷமானாஹ பாஷ்பம் பிரணாலீபிஹி ஸோ வந்து ஏதாக புனர் ஹர்மியகதாக ஸ்திரியக, ஹேதாக ஸ்திரியக, இந்த ஸ்திரீகள் மேலே மேலும் எப்படி இருக்கா, ஹர்மியகதாக அவாவாளினுடைய பேலஸ்குள்ளே நின்றுருக்கா, அவாவாளினுடைய அந்த பெரிய பணக்கார வீட்டு ஸ்திரீகள் மேலே உப்பரிகையில் நின்றுருக்கா. வாதாயன அர்த்தேன வினிஸ்ருதாயாக, அதாவது அந்த ஜன்னல் வழியாக அர்த்தேன பாதி வினிஸ்ருத ஆசியாக, அதாவது ஆசியம்னா முகம், முகம் மாத்திரம் அந்த ஜன்னல் வழியாக வெள்ள தெரியுறது, தெரிஞ்சு வெள்ள வச்சுண்டு மாம் என்னை பார்க்குறாவா, மாம் என்னை பார்த்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா ஹா சாருதத்த இது அபிபாஷமானா, ஹா ஆ சாருதத்த அப்படின்னு ஹாங்கிறது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அப்படி சொல்லிண்டு அபிபாஷமானாகா அப்படி சொல்லிண்டு பாஷ்பம் பிரணாலிபிகி இவ உச்சிருதஞ்சி. பிரணாலிபிகினா எப்படி மழை வந்தால் அது அந்த ஒரு காவா மாதிரி
போகுமோ, அந்த ஜலத்துக்கு ஒரு ஓட்டம் இருக்குமோ, அந்த வாட்டர் பைப் மாதிரி, அந்த மாதிரி அவ வந்து கண்ணீரை உச்சரிஜந்தி விட்டுன் இருக்கா. புரியுறதா? இந்த இடத்துல உத்பிரேக்ஷா, என்னை பார்த்துட்டு அந்த சாமானிய ஜனானாம் துக்காதிவேகா, அவளுக்கு துக்கம் வந்து ஜாஸ்தியாக போயிடுத்து. பிரத்யுத தனிகானாம் அப்பி ஸ்திரியா துக்கம் ஆவிஷ்குர்வந்தி. ஏன்னா அவள் வந்து ஹர்மியத்துலேருந்து பார்க்குறானா, அவள் சாதாரண நாகரிகா கிடையாது, எல்லாம் பணக்கார வீட்டு ஸ்திரீகள். அவளுக்கு கூட என்னை பார்த்துட்டு ஒரு ஒரு அவள் வந்து ஒரு கருண ஸ்வபாவத்தோட இந்த மாதிரி எனக்கோசரம் கண்ணீர் விடுறா. அவள் கண்ணீர் வந்து எப்படி பெறுகிறது அப்படின்னா, எப்படி ஒரு பிரணாளி அந்த ஜலமானது ஒரு பைப்பு வழியாக போகுமோ, ஒரு சின்ன காவா வழியாக ஓடுமோ, அந்த மாதிரி அவளுடைய கண்ணீரானது அப்படியே ஒழுகின்னு இருக்கு அப்படிங்கிற. சரியா? மேல சாரு சாண்டாலம் ஆகச்சரே சாரு தத்த ஆகச்ச இதம் கோஷணாஸ்தானம் ஆஹத டிண்டிமம் கோஷயத கோஷணா. வா சாருதத்தனே வா. இதம் கோஷணாஸ்தானம் அப்படின்னா, சி ராஜா வந்து தண்டனா கொடுத்தாச்சு, இப்போ வந்து அவனை வந்து அந்த கொல்றதுக்கு அழைச்சின் போயின்னு இருக்கா. அதுக்கு முன்னாடி அந்த கோஷணாஸ்தானம்ங்கிறது ஒன்று இருக்கு, அங்க நிக்க வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான், இப்படிப்பட்ட சாருதத்தன், இவனுடைய அவனுடைய பூர்வீகம், அவன் பண்ண தப்பு, அதனால ராஜா கொடுத்த தண்டனை அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிளேஸ் இருக்கு, அதான் கோஷணாஸ்தானம்ங்கிறது. அது வந்து வா இங்க இதம் கோஷணாஸ்தானம், இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிளேஸு, நாங்க வந்து இங்க தான் நீ பண்ண தப்பை வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆகத டிண்டிமம், நீ வந்து இதை அடி, டிண்டிமம் அந்த ட்ரம் அடி, அதை வச்சு தானே கோஷணம் பண்ணுவா. கோஷயத கோஷணம், அது வந்து அந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஆரியசாருகத்தோ நாம் ஏதேன கிட அகாரியகாரிணா கணிகா வசந்தசேனா அர்த்தகல்ய வர்த்தஸ்ய காரணாத் சூன்யம் புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் பிரவேஷ்ய பாவுபாஷ பலாத்காரேன மாரிதா இதி. ஏஷஹ சலோத்ரோ சீதா ஸ்வயம் ச பிரதிபன்னஹ ததோ ராஜ்ஞா பாலகேன வயம் ஆஜ்ஞா ஆஜ்ஞப்தாஹ ஏதம் மாரயிது யதி அபரஹ ஈதிருஷம் உபய லோக விருத்தம் அகாரியம் கரோதி தமபி ராஜா பாலகஹ ஏவமேவ சாஸ்தி. ஸோ வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறான், ஆர்யாக ஸ்ருத கேட்டுக்கோங்கோ, இந்த ஏஷ சார்த்தவாக வினயதத்தன், அதாவது வினயதத்தனுடைய பேரன் நத்தா, சாகரதத்தனுடைய புத்திரக புள்ள ஆரிய சாருதத்தன் இவனுடைய பேரு, இவன் வந்து அகாரியகாரினா செய்யக்கூடிய செய்யக்கூடாத காரியத்தினால் இந்த கணிகா வசந்த சேனாவானவள் அர்த்தகல்யவர்த்தசிய காரணாத்து பைசாக்கோசரம் சூன்யம் யாருமே இல்லாத ரிக்தே பிரதேசே அந்த எங்க புஷ்பகரண்டக உத்தியானத்தில் அதுக்கு பிரவேசி அங்கே போய் அவளை வந்து பாகு தன்னுடைய கைகளினுடைய கைகளே பாசமாக யூஸ் பண்ணி அந்த பலாத்காரத்தினால் அவள் அந்த வசந்த சேனாவானவள் கொல்லப்பட்டாள். மேலும் என்ன அப்படின்னா, ஏஷக சலோப்த்ரக கிரகீதக அப்படின்னா, லுப்புனாலே டு ஸ்டீல், சலோப்த்ரகங்கிற இடத்துல என்ன அர்த்தம்னா, ஹி வாஸ் காட் வித் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். அவன் வந்து கையும் களவுமா பிடிப்பட்டான், அவன் எந்த எந்த அர்த்த கல்யத்துக்கோசரம் அந்த வசந்த சேனாவை கொன்னானோ, அவன் வந்து அந்த வசந்த சேனாவினுடைய ஆபரணங்களோடு பிடிப்பட்டான்னு அர்த்தம், சலோப்த்ரஹ கிரகீதஹ. சரியா? இது ஏஆர்சி போட்டுக்கோங்க, ஏஷஹ சலோப்த்ரஹ கிரகீதஹ. ஸ்வயம் ச பிரதிபன்னஹ, மேலும் என்ன, தானே ஹி அக்செப்டட் இஸ் மிஸ்டேக். ததஹ ராஜ்ஞா பாலகேன வயம் ஆக்ஞப்தா, அந்த ராஜாவான பாலகரினால் நாங்கள் ஆணையிடப்பட்டோம். என்ன அப்படின்னா, இவனை ஏதம் மாறியதும், இவனை கொல்ல வேண்டும் என்று. வேற ஒருவன் எதி அபரக, இதே மாதிரி தப்ப வேற ஒத்தம் பண்ணானா, ஈதிருஷம் உபயலோக விருத்தம் அகாரியம் கரோதி, வேற ஒருவன் இந்த லோகம் மேலலோகம் இது ரெண்டுத்துக்கும் விருதமாக இருக்கிற இந்த அகாரியத்தை வேறு ஒருவன் செய்தான் என்றால், தமபி அவனுக்கும் ராஜா பாலகஹ ஏவமேவ சாஸ்தி, அவனுக்கும் ராஜா பாலகனானவர் இந்த மாதிரி ஒரு தண்டனையைத்தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றான். ஸோ வந்து இது அனௌன்ஸ் பண்ணும்போதே எப்படின்னா,
எதுமா எது சார்? இந்த இடத்துல ஈரசி சொன்னேன். ஏஷஹா சலோத்ரஹா கிரகிதா. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணானா அதை அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த கோஷணா ஸ்தானமே. அவன் என்ன தப்பு பண்ணான், இதே தப்பை வேற யார் ரிப்பீட் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கோசரம் தான் ராஜா பாலகனானவர் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தார் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ தட் த சேம் மிஸ்டேக் வில் நாட் பி கமிட்டட், வில் நாட் பி ரிப்பீட்டட். அதுக்கோசரம் ஆமாம். ஸோ வந்து அதை வந்து இந்த கோஷணா ஸ்தானத்தில் நின்றுண்டு இவா ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணுறா. மேல சனிர்வேதம் ஸ்வாகதம், அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.